கண்ணெதிரே தோன்றினாள். என்ன சிவா, எதுக்கு டிடெக்டர்லாம் வச்சிருக்க? ஏன் இங்க எல்லாரையும் வெளியில போக சொன்ன? இல்ல, நம்ம வீட்டுல பேசுற விஷயம் வெளியாளுங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எனக்கு தோணுது. ஆனா நம்ம வீட்ல இருந்து யாருமே சொல்லாம எப்படி வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்? ஒண்ணு மைக் இல்ல கேமரா வச்சிருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் வீட்ல எங்கேயாச்சும் மைக் இல்ல கேமரா இருக்கான்னு செக் பண்ண. நம்ம வீட்ல எப்படி அதெல்லாம் வைக்க முடியும்? எதுவுமே வைக்காம எப்படி நியூஸ் வெளியே போகும்? ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்குறது நல்லது தானே? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு சிவா. நானும் சக்தியும் பேசின விஷயம் எப்படி வெளியில போயிருக்கோம்? அது எப்படி அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் யோசிச்சேன். சரி, நம்ம வீட்டுல யார் அதை பண்ணாங்கன்னு திரும்ப கேட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னுதான் நான் அமைதியா இருந்துட்டேன். இப்போ நீயும் நானும் பேசின விஷயம் வெளியில போயிருக்கு. அப்போ வீட்டுலதான் ஏதாவது பண்ணிருக்கணும். நீ நல்லா தேடி பாத்தியா? கம்ப்ளீட்டா தேடிட்டேன். அத்த எங்கேயுமே இல்ல. கொஞ்ச நாள்ல எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. புதுசா யாரோ நம்மள டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது சப்தகிரி கிடையாது. பிசினஸ் எதிரினா பிசினஸ்ல மட்டும்தான் கை வைப்பாங்க. ஆனா இது அதையும் தாண்டி ஏதோ ஒரு உறவா இருக்குமோன்னு தோணுது. நமக்கு நிறைய விஷயம் நடந்ததுனால நம்ம யாரை பார்த்தாலுமே தப்பானுங்க மாதிரிதான் தோணும். ஆமா ருத்ரா, மஞ்சக்காமலை இருக்கிறவனுக்கு பாக்குற இடம்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி ஒரு வாட்டி சந்தேகம் மனசுக்குள்ள வந்துட்டா பாக்குற எல்லாத்தையும் அதே பார்வையில தான் பாப்பான். இப்படி எல்லாம் நடக்கணும் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. சிவா, யார் என்ன சதி செஞ்சாலும் இந்த ருத்ராவை வீழ்த்த முடியாது. சிவா நீ வா, நாம ராபின் டெண்டருக்கு கோட் பண்றத பத்தி பேசுவோம். நம்ம வேலையை ஒழுங்கா பண்ணுவோம். அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். நாம நம்ம எதிரிங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதுதான். இத்தனை வருஷத்துல நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ வா சிவா. சரி வா போலாம். அப்பா ஹே, எங்க என்னடி நின்னுட்டு இருக்க? மைக் இல்ல கேமரா இருக்காமா? நீ மம்மி கிட்ட நல்ல பேர் எடுக்க தான் நடிக்கிறேன்னு அத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எதுக்குங்க நடிக்கணும்? ஹே, உடனே மம்மி தான் எல்லாமே பாதப்பட்ட இடத்துல பூ வைப்பேன்னு பேசுவியே. ஹே, இங்க நிக்காத, ஃபர்ஸ்ட் கிளம்பு. அனிதா, இப்ப எதுக்கு நீ அவள திட்டின? அத்த, அவளெல்லாம் பார்த்தாலே எனக்கு திட்டணும் போலதான் இருக்கு. ஏ மருமகளே, மைக்கு கேமராலாம் இருக்குன்னு சொல்றான். நாம பிளான் பண்ற விஷயமும் வெளியில வந்திருக்குமோ? நாம என்னத்த பிளான் பண்ணோம்? ஷோ அனிதா, சக்தி எழுதின மாதிரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நாம லெட்டர் எழுதி வச்சோம். அத்த, எல்லாம் சிவா கைக்கு போயிடுச்சுல்ல, நாம சேஃப் தான். இருந்தாலும் நாம கவனமா இருக்கணும் மருமகளே. சரிங்க அத்த, வாங்க. அத்த, ராபின் சாரோட கம்பெனி பிசினஸ் பிளான்ஸ், நம்ம கோட் பண்ண போற கம்பெனியோட டோட்டல் வேல்யூ எல்லாமே இதுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒரு முறை பாத்துருங்க. அடுத்து எவ்வளவு கோட் பண்ணலான்னு நான் மூணு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கேன். அது பாருங்க, உங்களுக்கு ஓகேனா நம்ம அதே கோட் பண்ணிடலாம். இது ஓகேதான். ஆனா நீ கலெக்ட் பண்ணிருக்கிற டீடைல்ஸ் எல்லாரும் கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல? ராபினுக்கு ஜார்ஜியால பெரிய பிசினஸ் இருக்கு. அவருக்கு இந்தியால பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள்ல ஆசைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு நாம மந்த்லி இவ்ளோ டிரான்சாக்ஷன் பண்ணுவோம்னு ஒரு அமௌண்ட் கோட் பண்ணலாம். ஆனா அது கரெக்டான அமௌண்டா இருக்கணும். இந்த கான்ட்ராக்டால நமக்கு லாபம் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அவார்டு போனதுனால நிறைய லாஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த லாஸை நாம சரி பண்ணணும்னா நாம கோட் பண்ற அமௌண்ட்டை பார்த்து ராபின் இம்ப்ரெஸ் ஆகி அந்த கான்ட்ராக்டை நமக்கு கொடுக்கணும். சரிங்க அத்தா. இதோட வேல்யூவை பொறுத்து நீ எவ்வளவு கோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? 90 ஒரு 85 லாக்ஸ் அத்தா. லாஸ்டா 80 லாக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஆனா 80 லாக்ஸ்னா நமக்கு எதுவும் பெருசா லாபம் வராது. அப்போ 80 லாக்ஸ்கே பண்ணிடு சிவா.
லாபத்தை விட நம்ம கைக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லத, ஏதாவது மெட்டீரியல்ஸை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றப்போ அப்ப ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பெரிய லாஸ் ஆயிடும். அட்லீஸ்ட் 85 பண்ணாதான் நம்ம டாலி பண்ண முடியும். இல்ல சிவா, இதுல மைக் செட் பண்ணி இவ்வளவு நாள நம்மளோட எல்லா டீடைல்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி சிவா? தெரியல அத்தா, இப்ப நம்ம என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப என்ன சிவா பண்றது? நாளைக்கு நம்ம கோட் பண்ற அமௌண்ட் 75 lakhs, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட 80 lakhs சொல்றேன், நீங்க ஓகே சொல்லிருக்கீங்க. அது யார் 79 கோட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு உங்க கையில யாரு மைக் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி 80 lakhs கோட் பண்ணி நான் ஃபைல ரெடி பண்ணிடுறேன். ஆனா ராபின் சாரை மீட் பண்ற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். எந்த தைரியத்துல மைக் வச்சிருப்பானுங்க? அப்படி கை வீசிட்டேன், விடுங்க. என்ன சார், தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? உண்மையாவே லூஸ் ஆயிட்டீங்க போல. இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகல. அப்போ பாதி பைத்தியமா சார்? அது எப்படி, இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் தனி பவர் இருக்குமோ? நாங்க ஜாலியா பேசணும்னு நினைக்கும் போது பிஸி ஆயிடுவாங்க, அதே வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கும் போது ஜாலியா பேசணும். வாங்க. அப்ப நான் வந்தது தப்புன்னு சொல்றீங்களா? சரி, நான் போறேன். ஏய் சக்தி, சக்தி, நான் அப்படி சொல்லல. நீ என் கூட இல்லைன்னா இப்ப இருக்கிற டென்ஷன் இன்னும் அதிகமாயிடும். என்ன சார் ஆச்சு, எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? மைக்க கண்டுபிடிக்க வீடு முழுக்க தேடணும்ல. ஆமா சார். அந்த மைக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க சார் இருந்துச்சு? ருத்ராத கையில. என்ன சார் சொல்றீங்க, அம்மாவோட கையிலயா? ஆமா சக்தி, அத்தை என்ன பண்றாங்க, யாரு கூட பேசுறாங்கறத கேட்க அவங்க உடம்புல மைக் செட் பண்ணி ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப போய் எடுக்க வேண்டியதானே சார்? இல்ல சக்தி, மைக் வச்சவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அதனாலதான் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நாளைக்கு ராபின் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அவரோட கம்பெனியை டெண்டர் விட போறார். அதுக்கான ஃபைல்ஸை நானும் அத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அத்தையும் நானும் பேசும்போது 80 lakhs கோட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் நாங்கள் 75 lakhs தான் கோட் பண்ண போகிறோம். மைக் வச்சவன் கண்டிப்பாக 80 lakhs நினச்சிக்கிட்டு 79 or 78 lakhs கோட் பண்ணி ஃபைலை கொண்டு வருவான். அப்பயே அவனை நாங்கள் அங்கே வச்சு பிடிச்சிருவோம்.
இருப்போம். அது வரைக்கும் அம்மா உடம்புல தான் இருக்குமா சார்? ஆமா சக்தி, ராபின் கூட மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிடல் போய் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல, நாளைக்கு ஃபைல் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இதனால அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல சார்? அம்மா யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல? ஆமா சக்தி, நானும் அத்தையும் டாக்டர் சத்யநாராயணாவை பார்த்துருந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதையும் போக விடாம பண்ணிட்டாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல, நாளைக்கு எடுத்துருவீங்கல்ல? எடுத்துடலாம். அம்மாக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்காங்க, இதனால கம்பெனியை மூட வச்சிருக்காங்க, டாக்டரை போய் பார்க்க விடாம பண்ணிருக்காங்க. அம்மா என்ன இந்து அம்மாவை ஃபாலோ பண்ண சொன்னதை அவங்க கிட்ட போட்டு கொடுத்து குடும்பத்துல சண்டை வர வச்சிருக்காங்க. இப்போ அவார்டும் வாங்க விடாம பண்ணிருக்காங்க. அத்தா யாரையும் தப்பா கூட பேசினது கிடையாது. எவன் மைக் வச்சான கண்டுபிடிச்சு என் கிட்ட கூட்டிட்டு வாங்க சார். அவனை என் கையால ரெண்டு அடி அடிச்சாதான் எனக்கு அம்மால இருக்கிற கோவம் போகும். உனக்கு இருக்கிற கோவத்தை விட எனக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடிஞ்ச அவன் யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அம்மா இன்னைக்காச்சும் நிம்மதியா தூங்குவாங்க. நானும் நிம்மதியா தூங்குவேன் சக்தி. என் மனசுல இருக்கிறத யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் கவலையில இருந்தேன். நீ வந்ததால அந்த கவலை போயிடுச்சு. ஒரு ஆண் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு தேவையான மெடிசன் என்ன தெரியுமா? நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்களோட 5 நிமிஷம் உரையாடல் தான். அது அம்மாவா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்டாவோ தங்கச்சியாவோ இருக்கலாம். எனக்கு நீ இருக்க. உங்கூட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசே லேசா இருக்கு. சார், நான் என் வீட்டுக்கு போறேன், டைம் ஆயிடுச்சு. நீங்க நிம்மதியா தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம். இந்த டெண்டர் ரொம்ப முக்கியம் சிவா. ஃபைல்ஸ் எல்லாம் சரியா தான இருக்கு? அத நேத்து நம்ம பேசின அமௌண்ட்க்கு தான் நான் இதல கோட் பண்ணிருக்கேன். இதல எந்த தப்பு நடந்துற கூடாது சிவா. கண்டிப்பா நடக்காது. அத நாம கோட் பண்ணத பார்த்து ராபின் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. யாரும் நம்மள விட கம்மியா கோட் பண்ணிருக்க கூடாது. எப்படி நமக்கு தான் அத கொடுப்பாரு? நம்மள விட கம்மியா யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. சாரி மேடம், வேற ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்களே இப்போதான் வந்தோம். ஓ சார், கம்பெனி டெண்டருக்கான அமௌண்ட் கொட்டேஷனை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாருங்க. தேங்க்ஸ். $75 lakhs பண்ணியிருக்கீங்க. வாவ், வெரி இம்ப்ரெசிவ். இவ்வளோ கம்மியாக ஒரு பெஸ்ட் கொட்டேஷன் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அதோட வேல்யூ 75 lakhs தான். அதை கரெக்டாக ஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 79 lakhs வரைக்கும் ஒருத்தர் கோட் பண்ணியிருந்தாங்க. உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி அவங்கள தான் மீட் பண்ணிட்டு வரேன். அவங்க தான் கம்மியாக கோட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். நீங்கள் அதை விட கம்மியாக கோட் பண்ணியிருக்கீங்க. நாம நேற்று நைட் 80 lakhsன்னு பேசினதை நம்பி யாரோ 79க்கு கோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த டெண்டரை உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பிசினஸ் பிளான்ஸும் நல்லா இருக்கு. உங்க கூட பிசினஸ் பண்றதுல கண்டிப்பா எனக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ராபின். எங்களுக்கு இந்த டெண்டர் கிடைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்தோம். இவ்வளவு கம்மியா பண்ணிருக்கீங்க. பெஸ்ட் ப்ரொஃபைல், பெஸ்ட் பிளான், எல்லாமே பெஸ்டா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த டெண்டர் உங்களுக்கு தான் கிடைக்கும். டோன்ட் வரி. தேங்க் யூ சார். அப்ப நாங்க வரோம் ராபின். ஓகே வாங்க சார். இதெல்லாம் எப்படி? நல்லபடியா டெண்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. நாம கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். நீ போய் கார் எடு. நைட் பேசினதை வச்சு அந்த அமௌண்ட்டை விட கம்மியா கோட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். என் உடம்புக்குள்ள சிப்ப வச்சு ஒட்டு கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிடும். இதை நான் சும்மாவே விட போறதில்லை.
மறுபடியும் ஆபரேஷன் பத்தி பேசிட்டு வரேன். நான் உள்ள போய் உங்களுக்கு போன் ரிங் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஒன்னா த்ரீ பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி சார். ஹாய் சிவா, நேத்து நான் சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு டாக்டர். மறுபடியும் சொல்றேன், அது கரெக்டா கைக்குள்ளதான் இருக்கு. அந்த மைக்குக்கு முன்னாடி நீங்களோ இல்ல நர்ஸோ கத்தி எடுங்க, அந்த மைக் எடுக்கணும், ஆபரேஷன் பண்ணணும்னு எதுவும் பேசிராம பாத்துக்கோங்க. ஆபரேஷன் பண்ண போற என் டீம் கிட்ட நான் இத பத்தி எதுவுமே சொல்லல. டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். வாங்க. வணக்கம். அத்தை உள்ள போலாமா? வாங்க. சரி. நிறைய பேருங்க அந்த சிப்பை யூஸ் பண்றாங்க, ஆனா அத அவங்களோட ஐடென்டிட்டிக்காக யூஸ் பண்றாங்க. நாம என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னு நம்மளை ஃபுல்லா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்க அத்தைக்கு இதான் ப்ராப்ளம். ரீசெண்டா எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தீங்களா? எஸ் டாக்டர். அத்தை சுயநினைவுல இருக்கும்போது இந்த மைக்கை அவங்க கையில செட் பண்ணிருக்க முடியாது. சோ இதை ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் பண்ணிருக்கணும். சமீபத்துல அத்தை மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வந்துச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அப்போதான் டிடெக்டரை வச்சு வீடு புறா தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. அத்தை கிட்ட தற்செயல ஒர்க் விஷயமா பேசும்போது தான் அவங்க கையில் மைக் இருக்கிறதே கண்டுபிடிச்சேன். இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க தான் அவங்களுக்கு ட்ரீட் பண்ண அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போனோம். பட் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஆனால் இப்போ இதை யார் வைக்க சொன்னா, எதுக்காக பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல டாக்டர். டோன்ட் வரி சிவா, இனிமே உங்க அத்தைக்கு எதுவும் ஆகாது. பட் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். நடந்த எல்லாத்துக்குமே
நான் தான் காரணம் ருத்ராக்கு தெரிஞ்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம் மேடம், அந்த டாக்டரை போட்டதெல்லாம் சொல்லி நம்ம ஆளுங்களை அனுப்பிட்டேன். சிவா அந்த டாக்டரை போய் பார்த்தாலும் டாக்டரோட பணத்தை தான் பார்க்க முடியும். சிவாவால எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் ஷாம். ருத்ராவோட கம்பெனில சீல் வச்சது, டாக்டரை பார்க்க விடாம பண்ணது, அவார்ட்ல அவளோட பேர் வராம பண்ணது, இது எல்லாத்தையும் கூட அவ மன்னிச்சிடுவா. ஆனா இத வச்சு வீட்டுல பிரச்சனை பண்ண வச்சோம் பாரு, அத மட்டும் அவ மன்னிக்கவே மாட்டா. அவளுக்கு பணம் பதவி புகழ விட உறவு ரொம்ப முக்கியம் நினைப்பா. அதனாலதான் அவளோட நேரடியா மோதாம நட்பா பழகி அவளை அழிச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவ நம்மள அழிச்சிடுவா ஷாம். மேடம், நம்மளை பத்தி எந்த ஒரு தப்பான நியூஸும் ருத்ரா காதுக்கு போகாது. இங்க பாரு ஷாம், கடைசி வரைக்கும் அந்த ருத்ராவுக்கு அவளோட எதிரி யாருன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கணும். நான் அவ கண்ணுக்கு எப்பவுமே ஆதிரா ரொம்ப நல்லவ, நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சிட்டான்னு மட்டும்தான் தெரியணும். உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் மேடம். மறைமுகமா இருந்து அந்த ருத்ராவை அணு அணுவா அழிக்கணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி ஆகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனைய கொடுக்கணும். விடமாட்டேன் அந்த ருத்ராவை, நிம்மதியா விடமாட்டேன், ஒரு நாள் விடமாட்டேன்.